ஹாய் ஹலோ, வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக், நல்ல டீயோட ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் இல்லையா, அந்த ஒரு ஸ்நாக் ரெசிபி மெது வடை எல்லாரோட ஃபேவரேட் தான். இன்னைக்கு நம்மளோட ரெசிபியில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த மெது வடை செய்கிறதுக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு கப்பு உளுந்து எடுத்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சிருக்கிறேன். நீங்கள் மினிமம் 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதனால நான் 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், 1/2 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக மல்லி இலையும், 4 கருவேப்பிலை சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துருக்கிறேன், 1 சில்லி, 1/4 ஸ்பூன் காயும் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோ தான் நம்மளோட மெதுவடையில் உள்ள இன்க்ரீடியன்ஸ். குழந்தை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உளுந்த ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காதுங்க, தண்ணி சேர்க்காமல் குறகுறன்னு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூனாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். அப்படியும் நீங்கள் வந்து 2-3 ஸ்பூன் தான், அதுக்கு மேலே சேர்க்காதுங்க. ஏன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் வடை நம்ம தட்டி போட்டு எடுத்துக்க ஈஸியாக இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்கும்போது பார்த்து சேர்க்கணும். மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சு இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி விடாமல் கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் உள்ளதெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. கொஞ்சம் இந்த மாதிரி குறக்குறன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தண்ணி இப்போ அரைச்சிட்டு இந்த மாதிரி 2-3 தடவையாக 2-2 ஸ்பூனாக சேர்த்து திக்கான பதத்திலேயே உளுந்த அரைச்சி எடுத்துக்கணும். நம்மளோட வடைக்குள்ள மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துறாதுங்க. 2-2 ஸ்பூனாக சேர்த்து நான் இப்படி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி நல்லா கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்கட்டும் தண்ணி ஆகிடாமல். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உளுந்தெல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ இதில் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸை சேர்த்துடலாம். ஜிஞ்சர், பெப்பர், கொஞ்சமாக மல்லி இலை, 4 கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் காயம், பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட வடையோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையில் லைட்டாக நம்ம வந்து இதை போடுற விதம் வந்து நிறைய இருக்குது. கரண்டியில் நம்ம கரண்டியோட பேக் சைடில் தட்டி வச்சு போடலாம், இல்லைனா கிளாஸ் பேப்பரில் லைட்டாக ஆயில் தடவிட்டு அந்த மாதிரி தட்டி போடலாம். ரொம்ப ப்ராக்டிஸ் ஆனவங்களாக இருந்தால் கையிலையே நம்ம தட்டி ஓட்டை போட்டு போட்டுற வேண்டியதான். இப்போது அங்கே எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ வடை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் ரெடியாக இருக்குது, மாவு போட்டு பார்த்துடலாம். கையில் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்து ஓட்டை போட்டு அப்படியே போட்டுற வேண்டியது தான். போடும்போது கவனமாக பார்த்து போடுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வடைக்கு எந்த இன்க்ரீடியன்ஸும் பெருசாக சேர்க்க மாட்டாங்க, இஞ்சி பச்சை மிளகாய் அதுதான் இருக்கும். இப்போ தான் நம்ம விதவிதமாக எல்லாத்தையும் சேர்த்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறோம். சிலர் இதில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, ரவா, சோடா உப்பெல்லாம் சேர்ப்பாங்க. அது நமக்கு தேவையே இல்லை, ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. நம்ம சோடா உப்பெல்லாம் சேர்க்காமலே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எந்த மாவு வகைகளும் சேர்க்காமல் வெறும் உளுந்திலே செய்யலாம். அதுக்கு பேர் தான் உளுந்த வடை. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகுது பார்த்தீங்களா, வெளியில் மட்டும் ப்ரௌன் ஆனால் போதாது, உள்ளாலேயும் நல்லா வேகணும். நமக்கு எந்த மாவு வகைகளும் சேர்க்காமலேயே அவுட் சைடு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஆனால் தண்ணி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க, 2-2 ஸ்பூனாக சேர்த்துக்கணும். மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வடை தட்டி போட முடியும். நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே லைட் ப்ரௌனாக மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ எடுத்துடலாம்.
இதே மாதிரி நமக்கு மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே மசாலா டீ, பருப்பு வடையெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், கேபேஜ் வடை, ரவா வடை எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரேபியன் தமிழ் பொண்ணை. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ நம்மளோட வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மெது வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இது டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக நம்ம இந்த மெது வடையை செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அரேபியன் தமிழ் பொண்ணு, அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.